அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி ஒரு அதி அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் அந்த குரு பகவான் அமர்ந்திருந்தார். அப்போ 6-8 அமர்ந்திருந்த அந்த குருவால் கடகராசிக்கு எந்த விதமான நற்பலன்களையும் சுப பலன்களையும் தர முடியவில்லை. 6-8 குரு மறைந்திருக்கின்ற வேளையில் 7வது பார்வையாக தனித்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். போராத குறைக்கு ராகுவுடைய பார்வை வேற கடகராசிக்கு இருந்தது. அப்போ இந்த சனி ராகு போன்ற கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார். அப்போ இந்த சனி ராகு கேது போன்ற பாப கிரகங்கள் எல்லாம் கடகராசியை சூழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினாலே இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது, ஒரே டார்க்காக இருந்தது. அடுத்து என்ன செய்யறது, நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு பெரிய டார்க் ரூமாக இருந்தது கடகராசியுடைய ஃபியூச்சர். இப்போ அந்த டார்க் ரூமுக்கு ஒரு பெரிய பிரைட்னஸ், ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. அந்த வெளிச்சம் தான் இந்த குரு பயிற்சி. அப்ப இந்த ஏப்ரல் 14th இருந்து கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்றது. என்ன மாதிரியான நன்மையாக அது இருக்கும் என்று சொன்னால், கடகராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு நவமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ முறைப்படி கடந்த 3 வருடங்களாக உங்களுக்கு எந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமோ அந்த பாக்கியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள். நிச்சயமா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் காலம் கைகூடி வருகிறது கடகராசி அன்பர்கள். நீங்க எதை நினைக்கிறீங்களோ நினைச்சதை நீங்க சாதிக்கலாம்.
நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. சரி, பிசினஸ் எப்படி இருக்கும்? பிசினஸை பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும், நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். நிச்சயமா நீங்க நினைக்கிறத விட பிசினஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நடக்காத பிசினஸ்லாம் கூட, ரொம்ப டஃப்பாகவும் ரொம்ப டவுனாகவும் இருந்த பிசினஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். அதே போல் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கக்கூடிய தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்கும், ஒரு இடத்துல வந்து அப்படியே நீரோடைய வந்து பிளாக் பண்ண மாதிரி நின்று போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிளாக்கை எடுத்து விட்டதுக்கப்புறம் திரும்பி அந்த ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகும். அதே போல் உங்கள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அல்லது உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருந்தது சார், ஒரு சடன் பீரியட் வந்தது, அது அப்படியே 2018 2020 போன்ற இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்று போயிடுச்சு. அந்த ஸ்ட்ரக்கு விலகினா தான் சாமி நமக்கு செயல்படவே முடியும். ஸோ இந்த மாதிரியான காத்திருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களே, தடைகள் விலகும். தடைகள் விலகியது என்று சொன்னால் ஸோ உங்களுக்கான ரொட்டேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் கடகராசிக்கு நிச்சயமாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மேபி அந்த யந்திரங்கள், ஜனாகர்ஷண இயந்திரம், தொழில் வசதி இயந்திரம், அந்த மாதிரி ஏதேனும் ஒரு உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ப்ரொடக்ட் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி நண்பர்களே, ரிஷபத்தில் இருந்த ராகுவும் உங்கள் தள்ளி வெளியில் போயிட்டாரு. அப்போது ராகுவால் வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அல்லது வந்து பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ், அல்லது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசாங்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள், டேக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பொல்யூஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்குமோ அந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு நிம்மதியாக, ஒரு சந்தோஷமாக, பியூஸ்ஃபுல்லாக உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் கவனிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கே ஏற்படுகிறது கடகராசினியர். அதே போல் தான் ஜாபை பொறுத்தவரையிலும், இது எனி ஜாப், ப்ரைவேட்டோ இல்லை ப்ரைவேட்டோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாப், எனி ஒன் ஜாபில் பொறுத்தவரையிலும் பியூஸ்ஃபுல்லாக இந்த நிம்மதியான மகிழ்ச்சியான வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே போல் ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி ஒரு நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அது உள்நாட்டு வேலையானு சொல்லலாம், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் வேலைக்காக வெளிநாடு போக காத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல் கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் நிச்சயமாக அப்ராட் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே சமயத்தில் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் கடகராசி அன்பர்களே. சரி, அதே போல் ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி அல்லது பசங்க பெற்றோர்கள், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சாமி, அதை வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமாக போயிடுச்சு, பையன் மாதிரி பண்ணிட்டான், பெற்றோர்கள் இப்படி செய்து விட்டார்கள். அப்போ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள், இதனால் வந்த பிரிவுகள், என் பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வருமா, என் பையன் திரும்ப வீட்டுக்கு வருவானா, என் மன கணவர் வருவாரா, மனைவி வருவாங்களா, இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் உரிய ரெமெடி எடுத்துக்கிறது உங்களுடைய சார்ட், பர்த் சார்ட்டை கொண்டு பார்த்துக்கிறது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சி நன்மை தரக்கூடியதாகவே அமைகிறது. மேலும் பலவிதமான நன்மைகள், இது என்னெல்லாம் உங்களுக்கு செய்யப்போகிறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கடகராசி நேயர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சோமம், சுதர்சன ஹோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள், இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு